விரைவுச் செய்திகள். திருப்பூர் அம்மாபாளையத்தில் 4 நாட்களாக அச்சுறுத்திக் கொண்டிருந்த ஆண் சிறுத்தையை வனத்துறையினர் இன்று மயக்க ஊசி போட்டு பிடித்தனர். இந்த சிறுத்தை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பாப்பங்குளம் பகுதியில் தோட்டத்தில் பதுங்கியிருந்ததுடன் 4 நபர்களை கடித்து குதறியது. பின்னர் அங்கிருந்து இந்த சிறுத்தை இன்று காலை திருப்பூர் நகரின் அம்மாபாளையத்தில் உள்ள பழைய குடோனில் புகுந்தது. அதை பிடிக்க முயன்ற வனக்காவலரையும் குடோன் ஊழியரையும் கடித்தது. இதனையடுத்து அந்த இடத்தை சுற்றி வளைத்த வனத்துறையினர் முட்புதரில் பதுங்கியிருந்த சிறுத்தையை மயக்க ஊசி போட்டு பிடித்தனர். உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இந்த சிறுத்தை டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் விடப்படும் என்று கால்நடை மருத்துவர் விஜயராகவன் தெரிவித்தார். நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்ற விண்ணப்பதாரர்கள் உத்தரவாதம் அளித்த பிறகே குறிப்பிட்ட நிலத்துக்கு கட்டிட ஒப்புதல் அல்லது அனுமதி தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரிய வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி பொறுப்பு முனீஸ்வர் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அடங்கிய அமர்வு விசாரித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். ஆக்கிரமிப்புகளை தவிர்க்க பதிவுத்துறையினர் நீர்நிலை நிலங்களை பதிவு செய்யக்கூடாது என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கிய குடமுழுக்கு நிகழ்ச்சிகளில் நேற்று 5ஆம் கால பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இன்று 6ஆம் கால பூஜையும் மகா பூர்ணாகுதியும் தீபாராதனையும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோவில் விமானங்களுக்கு திரு குடமுழுக்கும் மூலவர் நாடியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த மகா குடமுழுக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்காக அன்னதான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. 5G தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய தொழில்நுட்ப ஆலோசனை டிஜிட்டல் தீர்வுகளுக்கான முன்னணி நிறுவனமான லார்சன் டூப்ரோ நிறுவனத்துடன் சென்னை IIT கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஊரகப்பகுதி தகவல் தொழில்நுட்ப தொடர்புக்கு 5G அடிப்படை நிலையத்தை குறைந்த செலவில் உருவாக்குவது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். இத்தகைய திட்டங்களின் தேவை பற்றி எடுத்துரைத்த LTI தலைமை செயல் அதிகாரியும் நிர்வாக வாரிய உறுப்பினருமான நசிகேத் தேஷ்பாண்டே நவீன சமூகத்தை உருவாக்குவதற்கான அடுத்த நிலை கண்டுபிடிப்புக்கு 5G உறுதியளிக்கிறது என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த ஆண்டுக்கான பரீட்சா பே சர்ச்சா 2022 நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இதுவரை பதிவு செய்யாதவர்கள், தேர்வர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் அதிகாரப்பூர்வ MyGov.in இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவுக்கான தேதி ஜனவரி 20 இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 5வது பரீட்சா பே சர்ச்சா 2022 நிகழ்ச்சி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. வாசிம் லகர் என்ற பெயரில் இந்திய கடற்படையின் மேற்கு மண்டல கட்டுப்பாட்டு மையம் மேற்கொண்ட கடல்சார் பயிற்சி இம்மாதம் 25ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. இந்திய கடற்படை, விமானப்படை, ராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படைகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் செயல்பாட்டு திட்டங்களை மதிப்பிடவும் இந்த கூட்டு பயிற்சி 20 நாட்களுக்கு நடத்தப்பட்டது. 40 போர் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் பங்கேற்றன. சுகோய் ஜாக்வர் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானம், அவாக்ஸ் ரேடாருடன் கூடிய விமானம் உள்ளிட்டவை இந்த பயிற்சியில் பங்கேற்றன.